ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து சுண்டக்காய் வத்தல் வச்சு பண்ணலை ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டக்காய் வச்சு பண்ண போகிறது இதில் இன்க்ரீடியன்ஸில் இருக்கிறதுல வந்து துவரம் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து மண்பானையில் தான் பண்ண போகிறேன் பாட்டில் பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோவே செட்டினார் ரெசிபி ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஸோ இதில் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அதில் கடுகுந்த பருப்பு போட்டு தாளிக்கிறோம் அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெந்தயம் நாலே நாலு வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணுங்கள் கடுகுள் வந்து பொரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா எண்ணெய் உரக்கட்டிருக்கனால ஆனால் பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வெந்தயம் நாலு ஆட் பண்ணேன் ஸோ இப்போ வந்து கருவாப்பில ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஹாஃப் கப் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் எப்படி அப்படின்னா சுண்டக்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு இருக்கணும் ஒரு கப் சுண்டக்காய் எடுக்கிறீங்கன்னா ஹாஃப் கப் சின்ன வெங்காயம் சின்ன தான் அதுக்கு ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும் அதே மாதிரி வெங்காயம் வந்து ஈக்குவலி நிறையா நீங்கள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதோடு நான் வந்து ஒரு பெரிய தக்காளியும் ஆட் பண்ணி உப்பு இப்போவே ஆட் பண்ணிடுறேன் அப்போ தான் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் அப்படின்றக்காக ஸோ அது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் வந்து நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து தண்ணியில் வச்சுக்கோங்க நீங்கள் கட் பண்ணது வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா சுண்டைக்காய் கருத்து போயிடும் வாழைக்காய் கத்திரிக்காய்லாம் எப்படி கட் பண்ணி வெளியில் வச்சோன்னா கருத்துருமோ அந்த மாதிரி கருத்துரும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க சுண்டக்காயை இப்போ அந்த சுண்டைக்காயை ஆட் பண்ணி இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம் சுண்டைக்காய் வேகிறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் தான் அதிக அதிகபட்சம் ஹாஃப் அன் ஹவர் முத்துனும் சுண்டைக்காயாக இருந்தால் எலோ சுண்டைக்காய்தான் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் அதுக்கு குக்கிங் டைமு ஸோ இப்போ வந்து க டீஸ்பூன் மஞ்சத்தூளும் மூணு டீஸ்பூன் வந்து சாம்பார் தூளும் ஆட் பண்ணுறேன் என்னோட சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மி அதனால மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களோட சாம்பார் தூள் எவ்வளோ காரம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் சுண்டக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு மிளகாத்தூளோட பச்சை வாடையும் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போவே சுண்டைக்காவை ஃபுல்லாக குக் பண்ணிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் குக் பண்ணுவோம் ஸோ அதனால் இப்போவே ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து சுண்டைக்காயை குக் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி சுண்டக்காய் இப்போ வந்து நம்ம வேக வச்சு துவரம் பருப்பை ஆட் பண்ணுறோம் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வச்சு நீங்கள் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்தால் போதும் இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு துவரம் பருப்பு அப்படி இருக்குது பட் இப்போ டூ மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் நெய் சாதத்தோடு சாப்பிட்லாம் இல்லை வெறும் பச்சடியை வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை மத் வேறு எதாவது ரசம் சாம்பார் அதோட சேர்த்தும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இதுக்கு இதையே ஒரு மெயின் டிஷ் மாதிரியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக நெய் சாதம் இல்லைன்னா ப்ளைன் ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு